இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லிங்க, அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ரெண்டு பட்டை, மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டையும் கிராம்பும் வறுத்து நம்ம அரைக்கிறதுனால சாம்பார் சாதம் ரொம்ப வாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அவங்கவுங்க காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு, ரொம்ப வாசமாகவும் இருக்குது. இது கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் நார்மல் சாம்பாருக்கே நான் தேங்காய் போடுவேன். இப்போ சாம்பார் சாதத்துக்கும் தேங்காய் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் பார்க்கலாம். ஒரு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. 4 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளி ஊற்றுறதுனால சாம்பார் சாதம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக சேர்த்தா சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறியெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கறதுனால அப்போ தான் காய்கறியில் உப்பு நல்லா போய் சேரும். இப்போ இதை மாதிரி நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்போ இந்த காய்கறியிலேயே நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த சாம்பார் தூள் மட்டும்தான். நம்ம வறுத்து அரைச்சதுலேயே மிளகாய் சேர்த்ததுனால நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதனால் 1 டம்ளருக்கு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போதுமானது. இப்போ இதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம எண்ணெயில் வதக்கலாம் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சதுனால இது பச்சை வாசனைலாம் போயிருக்கும் இந்த மசாலா. அதனால் இந்த மாதிரி இந்த மசாலா வந்து காய்கறியில் சேரும்படி நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த டம்ளர் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவு நமக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்படி உங்களுக்கு ரொம்ப குறைவாக வேணால் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பருப்பையும் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேர்த்து விட்டுடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 5 பேர் சாப்பிடலாங்க. இது கூடவே நான் கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு வெள்ளை சேர்க்குறேங்க. வெள்ளை சேர்க்குறதுனால இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ அது விசில் வர வரைக்கும் நம்ம தாளிப்பு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம். நான் சாம்பாரும் சாம்பார் சாதம் எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். லாஸ்ட்டாக தாளிக்கிறதுனால ரொம்ப குழம்பு வாசமாகவும் இருக்கும். இந்த சாம்பார் சாதமும் ரொம்ப வாசமாக இருக்குங்க. இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. முந்திரி பருப்பு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. அப்புறம் ஒரு வரமிளகா, இப்போ இந்த ஜீரகம் வரமிளகாலாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நாலும் நல்லா பொரியட்டும். இந்த முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நமக்கு பொரிஞ்சால் போதும். ஜீரகமும் நமக்கு பொரிஞ்சிடும், கடுகும் பொரிஞ்சிடும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாம்பார் சாதத்தில் ஊற்றி கிளறிடலாம். இப்போ சாதம் நல்லா குழைவாயிடுச்சு. நான் இன்றைக்கி 5 விசில் விட்டுருந்தேங்க இந்த சாதத்துக்கு. இப்போ நம்ம தாளிப்பை ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம சூடோடு கிளறும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் குழைவாயிரும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த தாளிப்பெல்லாம் எல்லா சாதத்துலேயும் சேரும்படி நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. இந்த சூட்டோட நம்ம இந்த மாதிரி கிளறும்போது சாதம் நல்லா குழைஞ்சிரும். இந்த சாம்பார் சாதத்தில் நம்ம வெல்லம்லாம் சேர்க்கறதுனால சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தது உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த சூட்லேயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த சூட்லேயே பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். அப்புறம் இது கூடவே 1 கப் நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கும்போது நல்லா அந்த நெய்யோட வாசனம் இந்த சாம்பார் சாதத்தோட வாசனையும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு சைடு டிஷ் கொத்தரவத்தல் மாங்காய் ஊறுகாய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.